வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஃபுட் ஃபோட்டோகிராஃபியை ஒரு மினிமலான ஒரு லைட்டிங் செட்டப்பை ப்ளஸ் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ரெண்டு மூணு டூல்ஸை வச்சு ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம டாப்பிக்கில் போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஓவியம் ஃபோட்டோஸ்க்கு நியூ வியூவர்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபீச்சரில் வர வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோக்காக நான் ஒரு எல்இடி யூஎஸ்பி ஸ்டிக் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த யூஎஸ்பி ஸ்டிக் லைட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய் இல்லை 30 ரூபாய் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக் லைட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த ஆர்டினரி ஃபோட்டோவை ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஒரு 2-3 டூல்ஸை யூஸ் பண்ணி தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு இதுதான் செட்டப். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான செட்டப் கிடையாது. இது கிச்சனில் உள்ள அந்த ஸ்லாப்பில் வச்சு எடுத்தது தான். இந்த யூஎஸ்பி ஸ்டிக்கை வந்து நான் இங்கே இந்த அடாப்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஜூஸுக்கு வந்து இது இங்கேருந்து லைட் சோர்ஸ் வருது. ஸோ இந்த ஃபோட்டோ ஒரு அன்இவன் ஷேப்பில் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஈவனான ஷேப்புக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் கேட் மார்க்கரை இங்கே ப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த அன்இவனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலு எனேபிள் ஆகும். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த அன்இவன் பார்ட் இருக்கோ அந்த அன்இவன் பார்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு அன்இவனான பொசிஷனில் இருக்கிறத ஈவன் பொசிஷனுக்கு கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து க்ராப் டூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பொசிஷனை மட்டும் க்ராப் பண்ண போகிறோம். இப்போ க்ராப் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் இந்த கார்னரில் அந்த ரைட் டாப் கார்னரில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து லாசோ டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்லில் போயிட்டு, அதாவது நீங்கள் மெனு வழியாகவும் போகலாம் இல்லைன்னா ஷிஃப்ட் எஃப்ஐயும் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எனேபிள் ஆகும். இங்கே போய் கண்டென்ட் அவேர்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த இடம் ரிமூவ் ஆகிடும். ஸோ எதை மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து எடிட்டிங் கிட்டத்தட்ட ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த லெவலில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ லெவலை செலக்ட் பண்ணி மிட்டோனு ஹைலைட்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ரீன்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த க்ரீன்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறோம், கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எதையுமே வந்து மேனிப்புலேட் பண்ணல, இருக்கிற அதாவது ஃபோட்டோவில் இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து என்ஹான்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ இது மேனிப்புலேஷனே கிடையாது. இந்த ஹீலிங் ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவில் இருக்க, அதாவது நெல்லிக்காயில் இருக்கிற அந்த லெமனில் இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும், அந்த பிளாக் கலர் மார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸில் இருக்கிற அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த லைட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சேம் அந்த ஹீலிங் ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு எடிட்டிங் தான். இதை வந்து எதுவுமே அட்வான்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த லீவ்ஸில் இருக்கிற அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பேர்ன் அண்ட் டாட்ச் டூல்னு இருக்க இந்த டூலை யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் ஆன இடத்த எல்லாத்தையுமே கொஞ்சம் டார்க் ஷேட் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெல்லிக்காய் இந்த லெமன்லலாம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கட்டுற ஏரியாவில் ஹைலைட்ஸ் இருக்குது, ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதை வந்து அந்த ஹைலைட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுறதுனால சுற்றி இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல் ஷேட்டில் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் வரும். இதே மாதிரி
டாஜ் டூல் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் டல்லாக இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ டல்லாக இருக்க டோன்ஸ் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜூஸ் எல்லாமே கொஞ்சம் பிரைட் பண்ணுறோம். அப்புறம் இந்த லீஃப்ல இருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பிரைட் பண்ணுறதுக்கு இந்த டாச் டூல் யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன ஒர்க்கிங் டே எல்லா லேயரையும் எடுத்து ஒரு குரூப்பாக போட்டு வச்சிட்டோம். ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு டிராஃப்ட் 1 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆர்டினரி ஃபோட்டோவை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நம்மளுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தா அதே டூல்ஸ் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் மீதம் இருக்கிற ஒரு 3 ஃபோட்டோஸையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவையும் பாருங்கள். Thank you.
ஸோ நம்ம சேனலில் இதுதான் ஃபோட்டோஷாப் ரிலேட்டடான ஒரு வீடியோ. இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வீடியோ பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கும் எந்த டாபிக் இல்லைனா என்ன டூலை பற்றியான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.